டிக்ஷனரியில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பார்த்துக்கிட்டு இருந்தோமா. ஸோ பேசிக்காக ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டிக்ஷனரியில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிறது இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக அப்போ டிக்ஷனரியை வந்து டி ஈக்குவல்ஸ் டு இப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லை டிக்ஷனரியை வந்து டிக்ட்னு கொடுத்து இப்படி கிரியேட் பண்ணலாம் இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இப்படி கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் டிக்ஷனரியில் பார்த்தோன்னா, லென் அப்படின்னு டிக்ஷனரியில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், வேறு என்னங்க பார்த்தோம், கிளியர் பார்த்தோமா, கிளியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிக்ஷனரியோட பேர் டியாக இருந்தால் டி டாட் கெட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து கெட் ஆஃப் கீ அப்படின்னு கொடுக்கறது பார்த்தோம். இதெல்லாம் டிக்ஷனரியில் பார்த்தோம். இதே மாதிரி டெல்லுன்னு ஒன்று பார்த்தோமா, டெல்லுன்னு கொடுத்து டி ஆஃப் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அந்த கீயை கொடுத்தீங்கன்னா அந்த கீயும் வேல்யூவும் டெலீட் ஆகிடும் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த கெட்டுக்கும் டெல்லுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். வேறு பாப் பார்த்தோமா, பாப் ஆஃப் கீ கொடுத்தோம், பாப் ஐட்டம் கொடுத்தோம் இல்லையா, டி டாட் பாப் ஐட்டம்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ பாப் ஐட்டம்னு கொடுத்தீங்கன்னா அதுவாகவே ஒன்று எடுத்துக்கும், டி டாட் பாப் ஐட்டம்னு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். கீஸ் பார்த்தோம், கீஸ் வேல்யூஸ் இது வரைக்கும் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கீஸ் வேல்யூஸ் ஐட்டம்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இப்போ நான் ஒரு டிக்ஷனரி வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ ஒரு டிக்ஷனரி பண்ணுவோமா, இப்போது 101 ஏதோ ஒரு பேர் ராஜா அப்படின்னு, 102 கவின், 103 மதி, இப்படி ரெண்டு மூணு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி நேம் க்ரியேட் பண்ணியாச்சு, இப்படி நேம் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இப்படி என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த டிக்ஷனரியோட காப்பி அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் டி டூ ஈக்குவல்ஸ் டு டின்னு கொடுக்கலாமா, இப்படி கொடுத்தா என்ன ஆகுது, ட்ரை பண்ணுவோமா. எஸ்கியூலேட்டா, சாரி, இங்கே 1.5 அப்படியே டி டூவில் டி டூவை தானேங்க பிரிண்ட் பண்ணணும், டி டூவில் டியோடது வந்துருச்சு. இப்படியும் காப்பி எடுத்துக்கலாம். இதில் காப்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். டீப் காப்பி ஷாலோ காப்பி அப்படின்றாங்க, அதெல்லாம் என்ன சொல்கிறது? டீப் காப்பி ஷாலோ காப்பி இது ரிலேட்டடாக இல்லை, அது தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. டீப் காப்பி ஷாலோ காப்பி என்னங்கிறது ஆப்ஜெக்டை காப்பி பண்ணுறதுல தான் அதை சொல்லுவாங்க, டீப் காப்பி ஷாலோ காப்பி அது சொல்கிறேன் உங்களுக்கு சரியா. இதே மாதிரி செட் டிஃபால்ட் அப்படின்னு இன்னொரு வரும், அது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது காப்பி இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ இதே மாதிரி செட் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ செட் டிஃபால்ட் எப்படின்னா, நான் இவ்வளோ வேல்யூஸும் கொடுத்துட்டேன்னா இப்படி ரெண்டு மூணு வேல்யூஸ் இருக்குது என்கிட்ட. இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு கீ இருக்குன்னு வைங்களேன், அந்த கீயோட வேல்யூ எடுக்கணும். இப்போ நான் எப்படி எடுக்கிறது, எப்படி தெரியுமா, செட் டிஃபால்ட்டுங்கிறது இப்போ பாருங்கள், நான் இதை பண்ணுறேன், இந்த அவுட்புட்லேருந்து நீங்களே பாருங்கள். செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறேன், செட் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டு 104 இங்கே இல்லை, அப்போ செட் டிஃபால்ட் 104 அப்படின்னு கொடுத்துட்டு அருள் அப்படின்னு இதில் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன், இப்படி கொடுத்துட்டு பிரிண்ட் டி கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கமா 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 கோலன் இல்லை கமா. அந்த செட் டிஃபால்ட் என்ன பண்ணுச்சுங்கிறது பார்த்தீங்களா, செட் டிஃபால்ட்டுங்கிறது அந்த கீயோட வேல்யூவை எனக்கு கொடுத்துருச்சு, அது போக அதை டிக்ஷனரியில் ஆட் பண்ணிடுச்சு, கரெக்டா? ஓகே. இது செட் டிஃபால்ட் பண்ணுற வேலை. இப்போ ஒருவேளை அந்த கீ ஏற்கனவே இருக்குது, இல்லை அந்த கீ ஏற்கனவே இல்லைன்னா என்னாகும், இல்லை இருந்தால் என்னாகும். இப்போ 104 ஆட் பண்ணிட்டீங்க, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் செட் டிஃபால்ட்டில் 101 கொடுத்துட்டு இப்போ இங்கே ஏதாவது கொடுக்குறேன், குமரன் அப்படின்னு கொடுக்குறேன், 101 அப்படின்னு. இப்போ என்ன ஆகும், இப்படி கொடுத்தா பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்தா இப்போ என்ன ஆகும், ஏற்கனவே இருக்கிறத கொடுத்தா என்ன ஆகுதுங்கிறது தெரியுதா?
இப்போ இந்த செட் டிஃபால்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் செட் டிஃபால்ட் கொடுக்குறீங்க, 104 கொடுக்குறீங்க, அப்போ 104 டிக்ஷனரி அக்செப்ட் பண்ணுது. அப்படி அக்செப்ட் பண்ணுச்சுன்னா 104 கரஸ்பாண்டிங் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது, கரெக்டாக? ஆனால் ஏற்கனவே இருக்கிற கீயை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணல. அந்த ஏற்கனவே இருக்கிற கீ, அதாவது என்ன சொல்கிறது, அந்த கீ ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ. இந்த இடத்துல இப்போ ராஜான் அவுட் புட் வந்திருக்கா? ஓகே, இதுதான் செட் டிஃபால்ட். இப்போ நம்ம டிஃபால்ட் கொடுக்கலனாலும், போன கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம டி ஈக்குவல் டு 104 அருள் கொடுத்தா அப்படியும் போயிட்டு ஆட் ஆகும். எனக்கு வந்து ஏற்கனவே எப்படி ஏற்கனவே இல்லைன்னா மட்டும் எனக்கு இதை ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த செட் டிஃபால்ட். இவ்வளோதாங்க, இதுதான் முக்கியமான டிக்ஷனரி மெத்தட்ஸ். இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே டிக்ஷனரி மெத்தட்ஸ். இது தவிர வேற என்ன இருக்கு? கெட் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படிதானே? இந்த கெட்டுலேயே இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெட்டு பார்த்துட்டோம் நம்ம, ஆனால் கெட்டில் இப்போ நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்களேன். இப்போ டி டாட் கெட் ஆஃப் 101 ஆன்சர் என்னங்க? ராஜா. ராஜா இப்போ பாருங்க, இப்போ பிரிண்ட் ஆஃப் டி டாட் கெட் ஆஃப் 101 வந்து ராஜா. ஓகே, கெட் ஆஃப் 501 ஆன்சர் என்னங்க? நன், கரெக்டா? அப்போ நான் இப்போ என்ன தெரியுமா கேட்கலாம், ஒருவேளை எனக்கு இப்படி நன் இருந்துச்சுன்னா எனக்கு நன்னுன்னு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் கேட்கலாம். எப்படி கேட்குறது? எனக்கு 501 கொடுங்க, அப்படி நன் இருந்துச்சுன்னா எனக்கு நாட் அவைலபிள்னு சொல்லுங்கள். இந்த சாய்ஸ் கெட்டில் உண்டு. புரியுதா? ஓகே சார். அப்போ இது கெட்டில் இருக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம இப்படி கொடுக்குறது. சரி, இப்போ ஓரளவு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது? இப்போ நம்ம குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் டிக்ஷனரியில் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் டிக்ஷனரியில் பண்ண ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், எப்படி கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறது டிக்ஷனரிக்கு? கீபோர்டு இன்புட்ஸ், அதாவது சிஸ்டம்லேருந்தே நான் எல்லா இன்புட்ஸும் கொடுக்கணும் டு டிக்ஷனரி, நான் எப்படி கொடுக்குறது? சரியா, இவால் ஃபங்க்ஷன் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறதுக்கு தான் இவால் ஃபங்க்ஷன். அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேனோ அதை அப்படியே எடுத்துக்கோம். இப்போ என்டர் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்படியே நான் கொடுக்குறது டீல போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ டீல போய் ஸ்டோர் ஆகுதா பார்ப்போமா? ஒரு டிக்ஷனரி இவால் கொடுத்துட்டேன், இது போய் ஸ்டோர் ஆகுதான்னு நான் பார்க்க போகிறேன். அப்போ நான் முதல்ல ஒரு டிக்ஷனரி என்டர் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் கேட்குது. டிக்ஷனரி இன்புட்ஸ் எப்படி கொடுக்கணும்? ஃப்ளவர் பிரேசஸோடு கொடுக்கணுமா? ஃப்ளவர் பிரேசஸ் 101, இதே வேல்யூஸை கொடுத்துறேன். 101 ராஜா. இப்போ இப்படி கொடுக்குறேன் பாருங்கள், வேறு வேறு டேட்டா டைப்பில் பி ஈக்குவல்ஸ் டு 1, 2, 3 இப்படி கொடுக்கலாமா? அங்கே இன்டீஜர் ஸ்ட்ரிங், இங்கே ஸ்ட்ரிங் இன்டீஜர் கொடுத்து பார்க்குறேன். கொடுக்கலாம்ல, ஏன்னா ஹெட்ரோஜீனியஸ் தானே. இப்போ மொத்தமாக வாங்குறோம். இப்போ எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க? சரி, இப்போ கீபோர்ட்லேருந்து இன்புட்ஸ்லாம் வாங்க தெரிஞ்சிருச்சு. ஒரு டிக்ஷனரிக்கு கீபோர்ட்லேருந்து எப்படி இன்புட்ஸ்லாம் வாங்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்கிட்ட ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? நான் வந்து ஒரு வேர்டு இருக்குது, இல்லை ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதில் என்ன கேட்குறாங்க தெரியுமா? நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் ஈச் கேரக்டர். ஈச் கேரக்டர்னால் ஈச் லெட்டர்,
எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் யூசர்கிட்ட போய் முதல்ல ஒரு வேர்டு வாங்குகிறேன், நீங்கள் எனக்கு வேர்டு கொடுங்க அப்படின்னு வேர்டு வாங்குகிறேன். என்டர் எனி வேர்டு அப்படின்னு கொடுத்து ஒரு ஒரு வேர்டு வாங்கிட்டேன் யூசர்கிட்டருந்து. ஒரு எம்டி டிக்ஷனரி ரெடி பண்ணி வச்சுட்டேன், சரியா? இப்போ அந்த எம்டி டிக்ஷனரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது எம்டி டிக்ஷனரி. இப்போ அந்த எம்டி டிக்ஷனரியில் இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ நான் வந்து ஃபார் ஐ இன் வேர்ட் இந்த இடத்துல பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா. முதல்ல இப்போ என்ன வார்த்தை கொடுக்கலாம்? இப்போ நான் வந்து ஐடியா பேட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அந்த ஐடியா பேடுங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சா? இது புரியுதுல்ல? ஓகே சார். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. இந்த ஐடியா பேடை வச்சுட்டு அப்போ ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் இந்த கேரக்டர் எல்லாத்தையும் என்னோட கீயாக வச்சுக்கிடுறேன் டிக்ஷனரியில், அதோட வேல்யூவாக ஒன்றுன்னு வச்சுக்கிடுறேன். இது புரியுதா? இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த லூப்பில் பிரிண்ட் டின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? என்டர் வேர்ட் கோபி ஜி ஒன் ஓ ஒன் பி ஒன் ஐ ஒன் எப்படின்னு புரியுதா? ஓகே சார். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. சரி, இப்போ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ டி டாட் கெட் ஆஃப் ஐன்னு கொடுத்தா என்னங்க பிரிண்ட் ஆகும்? இந்த ஃபார் லூப்லேயே இப்படி கொடுத்தா என்னங்க பிரிண்ட் ஆகும்? ஒன் ஒன் தான் பிரிண்ட் ஆகுமா? ஏன் ஒன் பிரிண்ட் ஆகுது? ஏன்னா அதோட வேல்யூ அதுதான், கீயை கொடுத்தா வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டு தானே? கரெக்ட். அப்போ கீயை கொடுத்தா எனக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுதுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? கீயை கொடுத்தா வேல்யூவை பிரிண்ட் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு விஷயம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்து என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குது. எப்படி? ஜி கோலன் ஒன் கமா ஓ கோலன் ஒன் கமா பி கோலன் ஒன் கமா ஐ கோலன் ஒன். இப்படி தானே என்னோடய டிக்ஷனரி இருக்குது? சரி, இப்படி இருக்கட்டும், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறேன். இப்படி தான் என்னோடய டிக்ஷனரி இருக்குது. இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், சரியா? டி டாட் கெட் ஆஃப் ஜி என்னங்க வரும்? ஒன் ஒன். டி டாட் கெட் ஆஃப் க்யூ என்னங்க வரும்? என்னங்க வரும்? நன் சார். நன். D dot get of Q comma 0 இதுக்கு என்னங்க வரும்? 0. ஜீரோ. அப்போ இந்த ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அது இல்லைன்னா கெட் வந்து நன் தான் கொடுக்கும். ஆனால் எனக்கு நன் வேண்டாம்னு நினச்சா என்ன வேணுங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். கரெக்டா? சரி, இப்போது டி டாட், இப்போ இதில் இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கள். டி டாட் கெட் ஆஃப் ஜி கமா ஜீரோ என்னங்க வரும்? ஒன். இல்லைன்னா தானே ஜீரோ, நன்னுக்கு பதிலாக தானே ஜீரோ, இருந்தால் ஒன்றுன்னு வந்துடும்ல. இந்த ஐடியா புரியுதா? ஓகே சார். இந்த ஐடியா புரிஞ்சா போதுங்க. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அந்த ஐடியா வச்சுட்டு இதே ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எப்படி? முதல்ல யூசர்கிட்ட வேர்டு வாங்கிட்டோம். வேர்டு ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் என்டர் எனி வேர்ட் அப்படின்னு யூசர்கிட்ட வாங்கிட்டோம். ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். ஃபார் லெட்டர் இன், லெட்டர் வேணுமா? ஐன்னு வச்சுக்கிறேன், ஐ இன் வேர்ட், சரியா? இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். டி ஆஃப் ஐ
equals to 1 else print d என்ன print ஆகும் இப்ப நான் கோபிங்கற வார்த்தை கொடுத்தா இப்படி print ஆகுமா ஆமா சார் சரி இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா இந்த இடத்துல d dot get of i get of i plus 1 கொடுத்துட்டேன் இப்ப என்ன print ஆகும் 2 ஆக கெட் ஆஃப் ஐ இருக்குதுன்னா ஒண்ணு இல்லனா இல்லனா நன் டிக்ஷனரி இல்லனா நன் கரெக்ட்டா ஒன் நன் பிளஸ் நன் வந்து நன் பிளஸ் நம்பர் வந்து நன்னா இருக்கும் நன் பிளஸ் நம்பர் எரர் காட்டும் ஏனா பிளஸ் கொடுக்க முடியாது அப்ப அந்த இடத்துல நன்னுக்கு பதிலா அந்த இடத்துல 0 கொடுத்துறேன் இப்போ இந்த டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு பேர் கொண்டு போய் கொடுக்க போறேன் இந்த இடத்துல நான் இப்போ இந்தியான்னு டைப் பண்றேன் அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாங்கிறதுல ஐ போயிருமா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிக்ஷனரியில எப்படி இருக்கும் டி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு டிக்ஷனரியில ஏற்கனவே ஐ இருக்கா இல்ல அப்போ 0 பிளஸ் 1 அப்போ d of i 1 னு டிக்ஷனரியில இப்போ i கமா i கோலன் 1 ன்னு வந்திருக்கும் நான் சொல்றது ஆமாவா இப்படி வந்திருக்கும் கரெக்ட்டா கோபி கரெக்ட் அடுத்து ஆ இந்தியன் கொடுக்கும்போது i இருக்கும் ஆமா அப்போ எப்படி சார் 0 னு சொல்றீங்க டிக்ஷனரியில i இல்ல இல்ல டிக்ஷனரி எம்டி தானே ஓகே அது எம்டியா இருக்கானே ஆ அது எம்டியா தான இருக்கு கரெக்ட்டா ஓகே சரி அடுத்து n வரும்போது அப்ப அந்த லூப் அடுத்து போகும் அடுத்து போகும்போது இந்தியாங்கிறதுல i n வரும் அப்ப n வரும்போது 1 வந்துரும் அடுத்து d வரும்போது 1 வந்துரும் அடுத்து i வரும்போது இங்க 2 னு அப்டேட் ஆயிரும் கரெக்ட்டா ஓ அங்க அப்டேட் ஆயிடும் ஏனா d dot get of i get of i 1 கிடைச்சிருமே ஏற்கனவே i இருக்குிறதுனால அப்ப இங்க 2 னு ஆயிரும் அடுத்து a வரும்போது a colon 1 அப்படினு கிடைச்சிரும் கரெக்ட்டா கோபி உங்களுக்கு புரியுதா கோபி என்ன டூப்ளிகேட் ஆகாது ஆ டூப்ளிகேட் ஆகாது அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி வருதா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்ப்போம் கரெக்ட்டா ஓகே அப்போ ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை இருக்கு அப்படிங்கறத நம்மளால இப்படி கண்டுபிடிக்க முடியும் சரி எதுக்காக இந்த டிக்ஷனரி யூஸ் பண்றோம் மீன் எங்கெங்கெல்லாம் நமக்கு மெனு லிஸ்ட் வேணுமோ அங்கெல்லாம் டிக்ஷனரி எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கோ அங்கெல்லாம் டிக்ஷனரி இப்போ வெறுமனே ஒரு என்கிட்ட நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நான் வைக்கணும் அப்படின்னா நான் லிஸ்ட்டுக்கோ செட்டுக்கோ போய்க்கலாம் ஆனால் என்னோட கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன சார் இப்போ இது இந்த டிக்ஷனரி மேபி நான் எனக்கு வேற எந்த லாங்குவேஜ்லையும் கேள்விப்பட்டதில்லை ஸோ வேற எதுலையோ எந்த இதுலையோ ஐடியா இல்லை இந்த இதில் அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ மேப் இருக்கு மேப்புமே கீ வேல்யூ இருக்கும் இல்லைங்களா மேப் தான் டிக்ஷனரி எல்லாமே ஒண்ணுதான் அங்க வந்து மேப்பிங் கீ அண்ட் வேல்யூ
இங்கே அதே மீனிங்கில் தான் டிக்ஷனரி. இப்போ ஜாவாலையுமே முன்னாடி டிக்ஷனரி இருந்தது, டிக்ஷனரின்னு ஒரு கிளாஸ் இருந்தது, அதை எடுத்துட்டு தான் மேப்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்தாங்க. சரி, இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இப்போ மொத்தமாக பிரிண்ட் பண்ணிட்டோம், இல்லை எனக்கு ஐ ரெண்டு தடவை வந்திருக்கு, என் ஒரு தடவை வந்திருக்கு, இப்படி வேணும், எப்படி பிரிண்ட் பண்ணுறது? நைஸ், ஐட்டம்ஸ்னு கொடுத்து எடுத்துருக்குமா? இப்போ நான் எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு எல்ஸ்லேயே ஃபார் எழுதுனாலும் எழுதலாம், தேவையில்லை எழுதுனா எழுதலாம், தனியாக ஒரு ஃபார் எழுதுனாலும் எழுதலாம். ஃபார் கே கமா வி இன் டி டாட் ஐட்டம்ஸ். இப்படி கொடுத்துடலாமா? இது புரியுதா கோபி உங்களுக்கு? என்னங்க கொடுத்தோம், இந்தியனா? சரி, இப்போ இதில் எனக்கு டூப்ளிகேட்டாக எதெல்லாம் வந்திருக்கோ அது மட்டும் வேணும்னா எப்படி எடுக்கிறது? ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்து சொல்லிட்டீங்க, அது ஓகே. எனக்கு இதில் டூப்ளிகேட்ஸ் மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னா எப்படி எடுக்கிறது? அவ்வளோதான், இஃப் கரெக்டா, இஃப் வி கிரேட்டர் தேன் ஒன், அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. டூப்ளிகேட்ஸ் வேண்டாம், அப்போ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன், கரெக்டா? அவ்வளோதாங்க. இதுதான் ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை இருக்குது, நம்பர் ஆஃப் அக்ரன்சஸ் ஆஃப் ஈச் லெட்டர், ஈச் கேரக்டர். சரி, இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் பாருங்க. சரி, இப்போ எனக்கு இதில் நான் இந்தியன், இந்தியாலாம் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஏதாவது ஒரு பெரிய பேராக கொடுக்குமா? எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன், என்ன பெரிய பேர் கொடுக்கலாம்? லெனோவோ ஐடியா பேட், இதுலேயே இவ்வளோதான் வருதா? அடப்பாவுமே. சரி, என்டர் எனி வேர்ட், என்னங்க கொடுக்குறது? நாகராஜன் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இப்போ இதில் ஏ வந்து நாலு தடவை வந்திருக்கு, என் ரெண்டு தடவை வந்திருக்கு, சரியா? இந்த இஃப் கண்டிஷனை எடுத்து விட்டுறேன், இந்த இஃப் கண்டிஷனை எடுத்துகிட்டு இதை இப்படி பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் தெரியுமா? என்டர் எனி வேர்ட், இப்போ என்ஏ ஜிஏ ஆர்ஏ ஜேஏஎன் இப்படி கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொரு லெட்டர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லுது. இது எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும், அசெண்டிங்லேயோ இல்லை டிசெண்டிங்லேயோ வேணும். என்ன பண்ணலாம்? எதை ஸ்டார்ட் பண்ணுறது? வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணணும்னா வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேல்யூவை மட்டும் தனியாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்களா? ஐட்டம்ஸே ஸ்டார்ட் பண்ணணும்னா சார்ட்டட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோமா? சார்ட்டட் ஆஃப் ஐட்டம்ஸ்னு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? NAGARAJAN கிடைச்சிருச்சா? அசெண்டிங் ஆர்டரில் இது என்னங்க, அப்படி கிடைக்கலையா? அந்த கீ மட்டும் ஆயிருக்கணும். ஆனால் என் எங்கே போச்சு, என் வரல இல்லை, ஏக்கு அப்புறம் என் வந்திருக்கணும்ல, இது எப்படி ஏ மேலே போச்சு, இது மட்டும் வரல. ஏகப்புறம் ஜி ஏ ஜி ஜே என் ஆர் கீ வைஸ் கரெக்ட்டா தான் வந்து, கரெக்ட்டா?
அப்போ டி டாட் ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா கீ படி தான் நம்மளால அசெண்டிங் எடுக்க முடியும் ஐட்டம்ஸ்ல இருந்து, கரெக்ட் தானே? அப்போ இப்படி பண்ணலாம், வேணும் வேல்யூஸ் படி வேணும்னா நீங்கள் வேல்யூஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் அக்கரன்சஸில் டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம், இப்படி தனித்தனி வேல்யூஸ் எடுக்கணும்னா நம்ம எடுக்கலாம். இப்போ இதுவரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது குவெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அந்த பிங்கிற இடத்துல சார்ட்டட் அதுக்குள்ள பி அப்படி கூட என்னங்க இல்லை, நான் அந்த பிரிண்ட்ல வந்து நம்ம வி மட்டும் சார்ட் பண்ண முடியுமா? சார்ட்டட் தனித்தனி வேல்யூவெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? கேக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்காது. அதனால தான் ஐட்டம்ஸே சார்ட் பண்ணோன்னா அப்படியே ரெண்டும் பேரா சார்ட் ஆகுங்கிறதுனால அதை சார்ட் பண்ணும். சரி, இதுவரைக்கும் பார்த்தாச்சா? இதுலேயும் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் உண்டு, ஆனால் டிக்ஷனரியில் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்லாம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் புது ஏரியா என்டையராக. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்லேருந்து கண்டுபிடிச்சிங்கல்ல, ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக மாற்ற தெரியுமா? அவ்வளோதான். அப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, எல்எல்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. லிஸ்ட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம்ல? இப்படி லிஸ்ட்டில் ஒரு வேல்யூஸ் இருக்குது. எனக்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும், அதாவது ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும். என்ன ஐடியா பண்ணலாம்? அதே இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணாமல் அதே ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து ஒரு இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரோட அதுக்கு ஒரு டிக்ஷனரி வச்சுக்கலாமா? அப்போது இந்த லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணலாமா? முதல்ல ஃபார் எக்ஸ் இன் எல்எல் ப்ரிண்ட் எக்ஸ் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணலாமா? அப்போ இதை ஸ்ட்ரிங்குக்கு பண்ணோம்ல, அப்போ ஒவ்வொரு தடவை ப்ரிண்ட் பண்ணும்போதும் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்துடலாமா? ஸ்ட்ரிங்குக்கு பண்ணோம் இல்லைங்க. அப்போ 10, 1, 20, 1, 30, 1, 24 இப்படி வந்துருமா? அப்போ இந்த இடத்துல ஒன்றுக்கு பதிலாக டி டாட் கெட் ஆஃப் எக்ஸ், அது ஒருவேளை நன்னாக இருந்தால் 0 + 1 அப்படி கொடுத்துடலாமா? தப்பா? ட்ரை பண்ணுவோமா? கரெக்டாக வந்துருச்சா? அப்போ தான் ஸ்ட்ரிங்குக்கு பண்ணோம், இப்போ லிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கரெக்டாக தானே இருக்கு? ஓகே. அவ்வளோதாங்க. அப்போ லிஸ்ட்டுக்கும் நம்ம இதை பண்ணலாம். அதாவது ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் நம்பர் இன் கிவன் லிஸ்ட், அதான் பண்ணியிருக்கோம். கோபி உங்களுக்கு புரியுதா? கோபி ஓகே சார். இவ்வளோ தான் இதில் டிக்ஷனரியில் புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இதுதான். இப்போ வேறு என்ன பண்ணலாம்? டிக்ஷனரியோட யூசேஜே, டிக்ஷனரி வச்சு நம்ம ஒரு மெனு லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான் டிக்ஷனரியோட யூசேஜ். நான் ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் நேம் எழுதுகிறேன். ஏபிசி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அந்த ப்ராடக்டை 10 ரூபாய்க்கு விற்கிறேன். ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கேன், இதே மாதிரி பிசிடின்னு ஒன்று வச்சுருக்கேன், அதை 20 ரூபாய்க்கு விற்கிறேன். சிடிஇன்னு ஒன்று வச்சுருக்கேன், அதை 30 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்படியே எழுதிட்டே போகிறேன். டிஇஎஃப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், அதை 15 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்படி இருக்குது, என்கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாத்தையும் ஏற்றணும். எப்படி ஏற்றுறது? அப்போ முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஃபார் நேம் கமா ப்ரைஸ் இன் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ், கரெக்டா? நேம் இப்படி ப்ரிண்ட் பண்ணலாம்ல, எல்லாம் ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றலாம்?
அப்போ பாருங்களேன் ஒரு சின்ன சேஞ்ச் தான். அப்போ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு 10 கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்? எல்லாமே 10 மாறிடுமா? எல்லாமே 10 மாறிடும். அப்படி எல்லாமே 10 மாறக்கூடாது. எல்லாமே என்னவா மாறணும்? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நேம் அது கூட நீங்கள் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? சும்மா ஒரு 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவோமே, எல்லாத்துலேயும் 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமே, கரெக்டாக வருதா பார்ப்போமே. கரெக்டாக வருதா? பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்டூ 10/100ஆ? 10/100ங்கிறது 0.1, கரெக்டா? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நேம் இன்டூ 0.1, இந்த லாஜிக் கரெக்டாக பாருங்க. ஏன்னா இது வந்து கூடுற விலை, ஏற்கனவே இருந்த விலை கூட இதை ஆட் பண்ணிடுவீங்க, அப்படிதானா? 10% ஏற்றணும் அப்படின்னா. சரியா? இது புரியுதா? ஒரு க்வெஸ்சன் சார். ஆ, வந்து கீப்பர் அந்த கீ வேல்யூ பேர்ல வந்து வேல்யூ வந்து ஒன்றுதான், ஒரு வேல்யூ தான் இருக்க முடியுமா? மல்டிபிள் வேல்யூஸ் இருக்க முடியாதா? வேல்யூஸ்லையா? ஆமாம், இப்போ ஏபிசிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேன் ஐ ஹேவ் 10, 11, 12? அப்படின்னா நீங்கள் லிஸ்டாவோ டியூப்லாவோ வைக்கணும். ஓ, அப்படிதான். ஆமாம். சரி, இப்போ இந்த கீ வேல்யூவை அப்படியே உல்டாவாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? கீயை வேல்யூவாகவும் வேல்யூவை கீயாகவும் மாற்றணும். ஸ்வாப் பண்ணது ஃபங்க்ஷன் இருக்கா? ஸ்வாப் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து ப்ராடக்ட்ஸ் டூ அப்படின்னு ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இதில் ஃபார் கீ கமா வேல்யூ இன் ப்ராடக்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ், இந்த இடத்துல உள்ள வந்து ப்ராடக்ட்ஸ் டூ ஆஃப் கீ ஈக்குவல்ஸ் டு வி, இப்படி வைக்கலாமா? இப்படி வச்சா என்ன ஆகும்? அப்படியே ப்ராடக்ட்ஸ் டூவில் எல்லாமே காப்பி ஆயிருமா? இந்த அவுட்புட் புரியுதா? மாற்றி கொடுத்தா, கேவியை மாற்றி கொடுத்தா? ஆமாம், கீயும் வேல்யூ இடம் மாறிடும். மாறிடுச்சா? இதில் க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா வேல்யூ தான். ஆ, டூப்ளிகேட் இருந்தால் ப்ராப்ளம் தான். நீங்கள் கீ வேல்யூ மாற்றுறீங்கனாலே டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் இருந்தால் அது போயிடும் வராமப்பு. இது சேஞ்சிங் கீஸ் அண்ட் வேல்யூஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது. கீஸ் இன்டூ வேல்யூஸ், வேல்யூஸ் இன்டூ கீஸ். சரி, எப்படி மாற்றியாச்சு? இப்போ இதில் இப்போ இதெல்லாம் சும்மா நமக்கு லேர்னிங்காக நம்ம மாற்றிட்டு இருக்கோம். ரியலாக என்ன நீட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரியலாக நீட் இருக்கிறது அப்படி ரியலாக நீட் இருக்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துருவோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராமை டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் எப்படி? இப்போ ஏற்கனவே நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், இந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஒரே லைனில் எழுதுறது பார்த்துருக்கோம் இல்லையா?
பாருங்கள், டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸி. இப்போது டிக்ஷனரி ஒன்று ரெடி பண்ணுறேன். இப்போ டிஐ அப்படின்னு ஒரு டிக்ஷனரி ரெடி பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுத்துக்கலாம், சும்மா ஐன்னு வச்சுக்கிட்டேன். ஐ கோலன் ஐ ப்ளஸ் ஒன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன் கமால் அவ்வளோதாங்க. அதாவது இது எதுக்கு ஈக்குவலண்ட், இப்போ நான் ஒரு எம்டி டிக்ஷனரி வச்சுக்கிடுறேன் சரியா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன் கமா லெவன் அப்படி போயிட்டு டி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன் இப்படி கொடுத்தா இப்படி கொடுக்கலாம்ல. இந்த அவுட்புட் முதல்ல புரியுதான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நம்ம வேணால் அதை காம்ப்ரிஹென்ஷன் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனாக மாற்றுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் எடுத்து வச்சுட்டேன். இந்த அவுட்புட் புரியுதான்னு சொல்லுங்கள். நேம் டி இல்லை டிஐ இந்த அவுட்புட் புரியுதா? சரி, இந்த இடத்துல ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஐ இன்ட்டு டூவும் கொடுத்துருக்கலாம். இப்படி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். அப்போ டூ ஃபோர் இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்படி மாறி இருக்கும். ஐ ஸ்டார் ஸ்டார் டூ கொடுத்துருக்கலாம். அப்போ எல்லாமே பவராக மாறி இருக்கும். இது புரியுதா? ஓகே சார். சரி, இப்போது இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக தான் நம்ம ஒரே லைனில் எழுத போகிறோம். எப்படி, டிஐ ஈக்குவல்ஸ் டு ஒரு ஃப்ளவர் பிரேஸ் ஐ கோலன் ஐ ஸ்டார் ஸ்டார் டூ. அதாவது இது ரெண்டு தானே எனக்கு வேணும். எங்கேருந்து? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன் கமா லெவன். இது புரியுதா? ஒரே லைனில் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறது. இது புரிஞ்சிருச்சுன்னா இதோட டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸ்டார்டிங்ல ஐ ஈக்குவல் டு கொடுக்காம ஐ கோலன் கொடுக்குறாங்க. கோலன் கீ வேல்யூக்கான கோலன். கீ வேல்யூக்கு இடையில நம்ம கோலன் கொடுப்போம்ல, அந்த கோலன் தான் இது. இப்போ ஏன் இதை கேட்குறேன்னா, இது இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த சேஞ்சிங் கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, இதையும் அதே மாதிரி எழுதலாமா? ப்ராடக்ட்ஸ் டூ ஈக்குவல்ஸ் டூ இப்படி எழுதலாமான்னு கேட்குறேன். ப்ராடக்ட்ஸ் டூ ஈக்குவல்ஸ் டூ வேல்யூ, அதாவது கே வி கோலன் கே, இப்போ நான் அதை வேணால் காப்பி பண்ணி வச்சிட்றேன், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எழுதியிருக்கோம்ல டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன், அப்போ இதே தானங்க இங்கேயே வேணும். இப்போ பாருங்களேன், இப்போ டி வி கோலன் கே ஃபார் கரெக்டா கேகமா வி இன் ப்ராடக்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ் எப்படி எழுதலாமா? மேலே எழுதியிருக்கிறதையே தப்பா? ஓகே சார். ட்ரை பண்ணுவோமா, இப்படி எழுதி மேலே அவுட்புட் வருதா பார்ப்போம். இந்த எல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருவோம். இந்த எல்ஸை எடுத்து விட்டுட்டு நமக்கு ப்ராடக்ட்ஸ் டூ கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சா? கீ வேல்யூவாகவும் வேல்யூ கீயாகவும் மாறிடுச்சா? அப்போ இதில் இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அது என்ன, ப்ராடக்ட்ஸ் டூன்னு எதுக்கு எனக்கு இன்னொரு டிக்ஷனரி வேணும்? ப்ராடக்ட்ஸ்லேயே சேவ் பண்ணி பார்க்குறேன். இதை எடுத்து இதுலேயே அசைன் பண்ணுறது. புரியுதா? டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனில் இப்படி எழுதலாம். சூட்டபிள் தானே சார் இது? ஆமாம். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா.
ஏன்னா இப்போ நான் வந்து இந்த டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் சொல்லணுங்கிறது இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் எங்கேயாவது நம்ம போவோம், அங்கே இருக்கிற டெவலப்பர்ஸ் இப்படி சின்னதாக எழுதிட்டாங்கன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால தான் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஒரு டிக்ஷனரியில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸோட நேம், இப்போது ஸ்டூடெண்ட்டோட நம்பர் 101, இல்லை 101 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை அவரோட மார்க், அவர் ஏதோ ஒரு 10th-லையோ 12th-லையோ ஏதோ ஒரு மார்க் வாங்கியிருக்கார், அந்த மார்க்னு வச்சுக்கோங்களேன். ராஜா இப்படி ஏதோ ஒரு மார்க் இருக்கு. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இதில் யாரெல்லாம் 400 அபோவ் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் வேணும். எப்படி எடுக்கிறது? அப்போ முதல்ல எல்லாரோட அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. ஃபார் நேம் கமா மார்க் இன் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. கரெக்டா? அப்போ இதில் 400க்கு மேலேனா என்ன பண்ணுவீங்க? கிரேட்டர், அவ்வளோதான், கிரேட்டர் தென் 400. கீயை வச்சு எடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நேம், அதுக்கப்புறம் 400 மேலே இருக்கா, அந்த மாதிரி கீயை வச்சு எடுக்கணும். நல்ல ஐடியா நீங்கள் சொல்கிறது. இங்கே தானே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நேம்னாலும் அதே தானே கிடைக்கும், கரெக்ட் தான். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நேமே பிரிண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், நேம் மார்க் ரெண்டே பிரிண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சரி, இது பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். இது ஒரு செட், ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் மட்டும் எனக்கு டிக்ஷனரியிலேருந்து எடுத்து கொடுங்க. எனக்கு இப்போ அருள், ராஜா, பாலான் இருக்கு, அசெண்டிங் ஆர்டரில் வேணும், என்ன பண்ணுறது? அதாவது அருள், பாலா, ராஜா அப்படின்னா என்ன பண்ணுறது? சார்டர்ட், கரெக்டா? எங்கே சார்டர்ட்? இப்போ இப்படி கொடுக்கலாமா பாருங்கள். ஃபார் நேம் இன் சார்ட்டட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நேமில் இப்போ என்ன இருக்கு? கீ தானே இருக்கு, அருள், பாலா, ராஜான்னு வந்துருச்சு. அருள், பாலா, ராஜான்னு வந்துருச்சு. அப்போ கீ மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டீங்க, அதோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் நேம் வைஸ் அவங்கள சார்ட் பண்ணியிருக்காரு, கீ வைஸ், கரெக்டா? இல்லை எனக்கு மார்க் வைஸ் சார்ட் பண்ணணும்னா? இது கீ வைஸ் சார்ட் பண்ணிட்டோம், முதல்ல அதை ஸ்வாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார்ட் பண்ணிடலாமா? ஸ்வாப் பண்ணிட்டா, அது ஒரு பெரிய வேலை. அதை விட ஈஸியா ஏதாவது சார்ட்டட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் வேல்யூஸ் கொடுக்கலாமா? வேல்யூஸ்னா வேல்யூஸை மட்டும் தனியாக, இப்போ நான் வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுக்க முடியும்ல?
வேல்யூஸ் வந்து கொடுக்கலாமா அப்போ வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு எப்படி கொடுக்கலாமா உடனே அது பேரை டூப்ளோட பேரை கொடுத்தா கீ எடுக்கும் வேல்யூஸ் கொடுத்தா வேல்யூ எடுக்கும் ஓகே சார் இப்போ வேல்யூ தான் எடுக்கும் நமக்கு இந்த இடத்துல இப்போ இதை பார்ப்போமே இப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் நமக்கு பிரிண்ட் ஆஃப் நேம் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்போ இதுபடி லிஸ்ட் ஆயிடுச்சா வேல்யூ வைஸ் கரெக்டா வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதனால வேல்யூஸ் வைஸ் லிஸ்ட் ஷார்ட் ஆயிருக்கு எனக்கு இதுல கீ வேணும்னா students.key பிரிண்ட்ல கொடுக்கலாங்களா வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம் அப்ப கீ எப்படி எடுக்கிறது students.key பிரிண்ட்ல கொடுத்தா வரும்மா சார் எங்க கொடுப்பீங்க ஆர்டர் மாறிடும் எங்கங்க கிடைச்சிடும் இதான் முதல்ல பண்ணோம் வேல்யூ வச்சு கீ எடுக்க முடியுமா சார் வேல்யூ வச்சு கீ எடுக்க முடியும் ஆனா கீ வச்சு தான் ஆர்டர் பண்ண முடியும் நீங்க வேல்யூ அதாவது வேல்யூ வச்சு கீ எடுக்க முடியும் இல்ல வேல்யூ வச்சு ஆர்டர் பண்ண முடியாது கரெக்ட்டா அதே மாதிரி இதுலேயும் இன் நாட் இன்லாம் உண்டு இப்போ டிக்ஷனரியிலையும் இப்போ எனக்கு இந்த பேரில் அருள்னு ஒரு பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இல்லை இந்த வேல்யூவில் 340 ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இதெல்லாம் கேட்கலாம் பிரிண்ட் 340 இன் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் வேல்யூ students dot keys புரியுதா ஓகே சார் அப்ப ஸ்டூடண்ட் கொடுக்குற ஒன்னு தான் ஸ்டூடண்ட்ஸ் டாட் கீ னு கொடுக்குற ஒன்னு தான் ரெண்டுமே கீயை ரிட்டர்ன் பண்ணுமா ஒண்ணுமே கொடுக்கலனா கீ தான் எடுக்கும் டிஃபால்ட்டா சார் இதே இது பிரிண்ட் அருள் இன் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தா அதுக்கு ட்ரூன் கொடுக்கும் இல்லையா அருள் இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் இப்போ இப்படி தானே கேட்குறீங்க இந்த இடத்துல வெறுமனே ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுக்க சொல்கிறீங்க கரெக்ட் இதே மாதிரி இன் மாதிரியே நாட் இன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதே லைனில் நாட் இன் கொடுத்து பார்க்கணும்னா பார்க்கலாம் இதெல்லாம் தான் டிக்ஷனரியில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் சரி இப்போ இதில் ஃபைனலாக என்ன பண்ணலான்னா இப்போ எனக்கு ஒரு டிக்ஷனரி ரெடி பண்ணணும் அந்த டிக்ஷனரி யூசர்ட்டேருந்து வேல்யூலாம் வாங்கி ரெடி பண்ணணும் நான் வந்து ஒரு எம்ப்ளாயி டேபிள் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு என்னென்ன வேணும்னா எம்ப்ளாயி எம்ப்ளாயியோட சேலரி ரெண்டையும் யூசர்கிட்ட வாங்கி வாங்கி ஆட் பண்ணணும் பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு ஐடியா சொல்றீங்களா முதல்ல எம்ப்ளாயியோட நேம் வாங்குவோமா என்டர் நேம் அப்படின்னு எம்ப்ளாயிட்ட வாங்குறோம் சரி வேற என்ன வாங்கணும் சேலரியா இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் சேலரி அப்படின்னு வாங்குறோம் ஓகே
இது ரெண்டையும் எனக்கு வந்து இதே மாதிரி ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா என்ன பண்றது? லூப் வைல் ட்ரூ கொடுத்துக்கலாமா? ஓகே, லூப்ல கேட்டுட்டே இருக்கும். கேட்டுட்டே இருக்கிறத டிக்ஷனரியில எப்படி ஆட் பண்றது? அப்ப முதல்ல ஒரு டிக்ஷனரி ரெடி பண்ணிக்கலாமா? எம்டி டிக்ஷனரி எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே வாங்குறத எம்ப்ளாயி ஆஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு சேலரின்னு கொடுத்துடலாமா? ஓகே சரி. எப்போ ஸ்டாப் பண்ணுறது? அப்போ அதே யூஸ் அட்டையே கேட்போமா? ஆப்ஷன் அப்படின்னு கேட்போமா? என்டர் ஒய் டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருவோமா? இஃப் ஆப்ஷன் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஒய் பிரேக் கொடுத்துடலாமா? இது கரெக்டாக வருமா? இப்போ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். இந்த லூப் முடிகிற இடத்துல பிரிண்ட் பண்ணிடுவோமா? என்டர் நேம் கோபி, என்டர் சேலரி, என்டர் ஒய் டு கண்டினியூ, ஒய் என்டர் நேம் முத்து சேலரி, என்டர் ஒய் டு கண்டினியூ என் கொடுக்குறேன். பிரேக் ஆகி, அப்போ பிரேக் ஆகும்போது லூப் பிரேக் ஆகுது கரெக்டா? அப்போ லூப் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னா, நான் கொடுத்த டிக்ஷனரியில நான் ஒரு எம்ப்ளாயி நேம் சொன்னேன்னா அந்த எம்ப்ளாயியோட சேலரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். பண்ண முடியுமா? இப்போ டிக்ஷனரியில கஷ்டப்பட்டு ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு எம்ப்ளாயி நேம் சொல்கிறேன், அவரோட சேலரி என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். என்ன பண்ணுவீங்க? இப்போ லூப்பை பிரேக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்புட் வாங்கி அதை செக் பண்ணிட்டு இன்புட் வாங்குவோமா? திரும்ப நேம் ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் என்டர் எம்ப்ளாயி நேம். இது கரெக்டா?